ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் அல்வா தான். பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு பூசணிக்காய் வந்து ஒரு கால் பூசணிக்காயில் அதை விட கம்மியாக எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். நல்லா தேங்காய் சுரன்றது இருக்கு இல்லையா, அதில் போட்டு துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த பூசணிக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், எல்லாம் அடிபிடிச்சிடும். இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக பூசணிக்காய் தண்ணி விட ஸ்டேஜ் விடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெறும் பூசணிக்காவை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கணும், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நல்லாவே சுகர் நீங்கள் சாப்பிடுவீங்க, ஏன்னா ஏற்கனவே பூசணிக்காவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நான் முக்கால் கப் தான் எடுத்திருக்கேன். சுகர்லலாம் நீங்கள் உங்களோட அளவுக்காக அளவுக்கு போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டால் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா வர்ற ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக தான். இது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜில் நெய் இருக்கு இல்லையா, நெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்துட்டு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோதான் அல்வா வந்துட்டு நல்லா வரும். நான் வந்துட்டு இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் காமிச்சிருப்பேன். நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்பூன் முழுக்க வந்துட்டு நெய் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அதை போட்டு 3 மினிட்ஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அல்வா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு கேஷுவும் உலத்ராட்சியும் போட்டு நான் ஹல்வாவில் எடுத்து போட்டேன். இப்படி தான் ஹல்வா வந்துருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. பூசணிக்காய் ஸ்மெல்லே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். அவ்வளோதான். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.